வணக்கம். வெளியில் இருக்கும் வறுமையை விட மனதில் இருக்கும் வறுமை ரொம்ப ஆபத்தானது. பார்த்தீங்கன்னா வந்து சில பேர் வெளியில் வறுமை இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பாங்க, சில பேர் அந்த வறுமையை வந்து பல இன்னல்களை எல்லாம் மனசில் போட்டு அப்படியே புழுக்கமாக வச்சுருப்பாங்க. அது வந்து மனநோய்க்கு ஆளாகும். அதுக்கு தான் வெளியில் இருக்கும் வறுமை விட மனதில் இருக்கும் வறுமை ரொம்ப ஆபத்தானது. எதாக இருந்தாலும் மனசில் போட்டு நம்ம அப்படியே மன குமுறாக இருக்கக்கூடாது, மனசில் வந்து எந்த இதுவும் இருக்கக்கூடாது. இப்போ மனநோய் தான் நிறைய ஏற்படுது. அதனால் வந்து நீங்கள் வந்து மனசில் எதாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசிடுங்க, சிரிச்சிடுங்க, எல்லாத்தையும் சந்தோஷமாக பழகுங்க. உள்ளுக்குள்ளேயே வறுமையை வச்சிங்கன்னு ரொம்ப புழுக்கமாக இருந்தேன்னா அது நம்ம மனசுக்கு நம்ம உடம்புக்கு தான் கெடுதல். வணக்கம். உன்னில் மனிதன் மலரும் போது மகிழ்ச்சியும் மலரும் சொல்லுவாங்க. நீ வந்து மனித தன்மையோட இருந்தால் நீ மகிழ்ச்சியாக இருப்ப, உன்னை சுற்றி இருக்கும் நாலு பேரும் மகிழ்ச்சியாக இருப்பான். நீ ஒரு மிருகமாக இருந்தேன்னா உங்ககிட்ட யாருமே நாடமாட்டான். உன்னின் மனித மலரும் போது மகிழ்ச்சியும் மலருமா. நீ ஒரு நல்ல மனிதனாக இருக்கும்போது உன்னை சுற்றி நீ மகிழ்ச்சியாக இருப்ப, நாலு பேர் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அதனால தான் உன்னின் மனிதன் மலரும் போது, உன்னிடம் மனித தன்மை மலரும் போது நீ மகிழ்ச்சியாக இருப்பார். அப்போ என்னென்னா, நீ ஒரு மிருகமாக இருக்காத, ஒரு மனிதனாக இரு, நாலு பேருக்கு நல்லது செய், உன்னை சுற்றி இருப்பவர்களை வாழ வை, அப்போ தான் நீ ஒரு மகிழ்ச்சியாக இருப்பன்னு அர்த்தம்.